சந்தா சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சும் போயிட்டு இருக்கேன், அது கூட வந்து ஜிஎம் டயட்டும் சேர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 days பார்த்தீங்கன்னா 79 அண்ட் ஜிஎம் டயட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6th day. எஸ் 6th day. ஸோ இன்றைக்கி என்ன மெயினாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன். ஸோ மூணுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:30. ஸோ 1:30 வந்து இது மதியம் 1:30 ஆகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து 2 water bottle தண்ணி குடிச்சிருக்கேன், 2 liter குடிச்சிருக்கேன். ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அவ்வளோ கேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமைக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலையாக இருந்ததில் எனக்கு கரெக்டாக டைம் போயிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்றது தானே கணக்கு. ஸோ அதனால் நான் வந்து 1:30 தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்பயுமே ஃபாஸ்டிங்காக பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ஹெவியாக மசாலாஸ் அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்ல, ஸோ வயிறு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி பஞ்சு போல் இருக்கும். ஸோ அதில் எடுத்தோடனே ஹெவியாக காரம் அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வயிறு உப்பிக்கிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். ஸோ நான் மார்னிங் ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணுறது, ஸோ என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெரியுதா தெரியுது. ஸோ நைட்டு சோக் பண்ண ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா வந்து ஊறி போய் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். எஸ் ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது முடிச்சு அதுக்கப்புறமா வந்து லஞ்சு. ஸோ டைரெக்டாக லஞ்சு தான் போயிடுறேன் நான். அண்ட் ஸோ நீங்கள் என்னோட இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும், கேரட், ஆரஞ்ச், வாட்டர்மெலன் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வெஜிடேபிள்ஸும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரூட் ஜூஸும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக மார்னிங் ஏதாவது ஒன்று குடிச்சிருங்க. ஸோ எனக்கு அதில் வந்து பசிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் வேலையாக இருந்ததை விட ஸோ பாப்பா பார்த்துக்கிறதே எனக்கு பெரும் வேலையாக இருந்தது. ஸோ அதுக்கு இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ டைரெக்டாக நான் லஞ்சுக்கே போயிடுறேன். ஸோ லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அவரைக்காய், காய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக அவரைக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ கண்டிப்பாக வந்து நான்வெஜ் இருக்கும். ஸோ நான் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ குழம்பு மட்டும் கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நான் இதை வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரைக்காய் எப்படி பொரிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டா நம்ம வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் இருக்கும்ல, ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் போடவே இல்லை. நான் அது வீடியோலாம் எடுக்கலை. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் வாயாலே சொல்லிடுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். ஸோ நான் ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஜிஎம் டயட்டில் வந்து உங்களுக்கு 1 வாரத்தில் 6 kg வரைக்கும் வெயிட் கம்மியாகும்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணப்போ எனக்கு வந்து 5 kg குறைஞ்சிருந்தது. ஸோ 4 kg கன்ஃபார்மாக எனக்கு குறைஞ்சிருந்தது. ஸோ இப்போ நான் ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 kg மேலே குறையவே இல்லை. ஸோ அதனால எனக்கு கமெண்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஏன் வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிஎம் டயட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜிஎம் டயட்லாம் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா உடம்புல இருக்க வாட்டர் வெயிட், ஸோ நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கிற ஃபேட் இதெல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நான் வந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு முன்னாடி இருந்தே வெயிட் லாஸ் இருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து ஃபேட் தான் லாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்ச்சஸ் தான் குறைய ஆரம்பிக்கும், வெயிட்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, வெயிட் லாஸே இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 kg 1 kg கண்டிப்பாக குறையும். ஆனால் வெயிட் லாஸ் ஜேர்னிலே இருந்துகிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து நடுவில் வந்து இந்த ஜிஎம் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெயிட் வந்து குறையவே குறையாது. நான் சீரியஸாக சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா நான் எனக்கு இருக்கிற வாட்டர் வெயிட், ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற வெயிட் எல்லாமே குறைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் குறையது எல்லாமே என்னோட உடம்புல இருக்க ஃபேட் எல்லாமே கரைய ஆரம்பிக்கணும். ஸோ அது குறையும் போது தான் நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே தெரியும். ஸோ பாடி ஷேப்பாக மாறுறதுக்கு அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எக்ஸசைஸும் கூட சேர்த்து பண்ணால் சூப்பராக ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னால் பண்ண முடியல, மார்னிங் வாக்கிங் கூட போக முடியல. ஸோ ஏன்னா பாப்பாவோட ஹெல்த்தால் நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அவளுக்கு வந்து இரும்பல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ தூக்கத்தில் இரும்பிட்டே இருக்கா.
ஸோ பக்கத்தில் இருக்கணுன்றதுனால நான் வந்து வாக்கிங் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஸோ நாளிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆரம்பிக்கணும். அண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு இன்ச்சஸ் குறையும் கண்டிப்பாக. உங்களோட ட்ரெஸ்ஸில் உங்களோட உடம்புல நிறைய வித்தியாசம் தெரியும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன கமெண்ட், ஸோ நீங்கள் வந்து நடுவில் வந்து டயட்டை ஃபாலோ பண்ண முடியல, பிரேக் ஆகிடுச்சு ஒன் டே அப்படின்னா, ஸோ கவலைப்படவே படாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்த நாள்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் பிரேக் விழுந்து அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதான் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இப்போ வந்து ஸோ தண்ணி எடுத்துக்கணும், 3-4 liters கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ லஞ்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி. ஸோ வெறும் கிரேவி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ மட்டன்லாம் எதுவும் எடுத்துக்கல. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மீல் பார்த்திங்கன்னா இது தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 2:30. ஸோ நான் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் என்னோடய 3rd water bottle. ஸோ இது வரைக்கும் நான் 2 liter குடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய 3வது தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஹாட்டாக இல்லை வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை குடிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 3:30. ஸோ இப்போ வந்து டைம் வந்து சரியாக வச்சாச்சு. ஸோ இது கரெக்ட் டைம் தான். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ க்ரீன் டீ போடுறதுக்கு நல்லா கொதிச்சிருந்ததுன்னா அந்த அந்த டீயோட எசன்ஸ் வந்து உடனே அதில் இறங்கிடும். அதனால் ஸோ இப்போ நான் வந்து இதில் க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனீங்கன்னா உடனே வந்து அது சூப்பராக அவ்வளோதாங்க. க்ரீன் டீ ஐயோப்பா. ஸோ உடனே கலர் மாறுது பாருங்க. ஸோ உடனே வந்து அந்த லீவ்ஸ் எல்லாமே அடியில் போயிடும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருந்ததுன்னா க்ரீன் டீ. ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவ்வளவுதான். ஸோ க்ரீன் டீ குடிச்சிடலாம். ஸோ இப்போ க்ரீன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கலர் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த கப்பில் போடும்போது எனக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இதெல்லாம் கீழே போனதுக்கப்புறமா எடுத்து குடிச்சிடுவேன். மோஸ்ட் ஆஃப் வந்து அது கொஞ்சம் குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே குடிச்சிடலாம் அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த கலர் ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ அதனால தான் இதை வந்து உங்ககிட்ட திருப்பி காட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 50 rupees. ஸோ நான் இங்கே பாண்டியில் ஷாப்பில் வாங்கினது. ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி கிளாஸ் வாங்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ அதனால் ஸோ நான் வந்து ஒரு பொருளை வந்து ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்க மாட்டேன். ஸோ அப்போ அப்படி வாங்கும்போது எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பப்போலாம் பார்க்குறேன் ஸோ இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ அப்பப்போ ஒரு திங்ஸாக வாங்கிட்டு வருவேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரே காஸ்ட்டாக தான் வரும். ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ வாங்கும்போது ஸோ ஒரு 50 rupees ஸோ ஒரு கடைக்கில் போய் இந்த 50 rupees ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வரேன், ஸோ 50 rupees தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு மனசு ஒரு கொஞ்சம் அது ஏற்றுக்கும். ஸோ அதுவே வந்து இதே மாதிரி கிளாஸ் வந்து வெளியே பார்த்தேன், 170 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆனால் நான் வாங்கலை. ஸோ பார்த்துட்டு அந்த கடையில் இருக்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ இது எப்பயுமே நான் ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது 50 rupees இந்த கிளாஸு. ஸோ ஒர்த்தபிள் தான். நம்ம இது வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ தனியாகிட்டலாம் காட்டாமல் நான் பத்திரமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் ஸோ இப்போ மணி வந்து 4 ஆகிடுச்சு. 4 மணிக்கு வந்து நான் க்ரீன் டீ மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன், பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம வீடியோ எடுக்கவே இல்லை அப்படின்றதால. ஸோ அது எடுத்துக்கிட்டு ஸோ இதை நான் சாப்பிட்டுறேன். ஈவினிங் வந்து நான் சிக்கன் தான் சாப்பிட்ணும். ஸோ நைட்டுக்கு சிக்கன் அந்த மாதிரி இல்லை வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ மதியமே வந்து வெஜிடேபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ஈவினிங் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து வெளியே வாங்கிக்கலாம். ஸோ இல்லை கிரில்டு இல்லைனா பாபிக்யூ. ஸோ அந்த மாதிரி டீப் ஃப்ரை இல்லாமல் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே வந்து அவ்வளவு தான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த டே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் எவ்வளோ தூரம் என்னை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் நாளைக்கு என்னென்ன வேணுன்றதை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிடுறேன்.
ஸோ நான் ஒரு நாள் கூட ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி போயிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்லட்ஸ் கூட அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ்னால் ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு காப்ஸ் நமக்கு தேவை. ஸோ நீங்கள் அதை வேறு எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து 7th day. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், ப்ரௌன் ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎம் சூப். ஸோ ஜிஎம் டயட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சூப் இருக்குது. ஸோ அந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வெஜிடபிள் தான். ஸோ கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம நார்மலாக செய்கிறது. ஸோ ஜிஎம் டயட் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஸோ செலரிஸ், அதுக்கப்புறம் வந்து பெல் பெப்பர்ஸ், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக தேவையில்லை. ஸோ செலரிக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். ஸோ பெல் பெப்பர்ஸ், ஸோ க்ரீன் டு க்ரீன் பெப்பர்ஸ் அப்படின்னு இருக்கு, எஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு குடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளானது தான் நாளைக்கு. ஆனால் நாளைக்கு செய்கிறதுக்கு என்கிட்ட கேபேஜ் இல்லை. ஸோ வாங்கிட்டு வரணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து போனேன், ஆனால் வாங்கலை. ஸோ இந்த டைமில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரேட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து மழை பெய்யறதுனால, ஸோ அந்த கல்டிவேஷன் பண்ணுற இடத்துல மழை பெய்யறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ நான் வந்து இன்றைக்கி கேரட் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுக்கப்புறம் ஆனியன், ஸோ அந்த மாதிரி தான் சம்திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நாளைக்கு வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் இருக்கணும். ஸோ ப்ரௌன் ரைஸ் பதிலாக நம்ம வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரௌன் ரைஸ் நான் வந்து 2 விதமான ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து நான் இந்த டயட்டுக்குள்ளே கொண்டு வரலை. ஏன்னா வந்து ஸோ எல்லாராலையுமே எல்லா திங்ஸும் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் என்னோடய தாட். ஸோ இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இது வாங்கிட்டு வரணும். ஸோ ப்ரக்கோலி வாங்கிட்டு வரணும். செலரினா செலரி ஜூஸ் தான் போட்டு குடிக்கணும். ஸோ ப்ரக்கோலி வந்து க்ரில் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அந்த டே வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ க்ரீன் டீ குடிச்சிடலாம். ஸோ பாபிக்கு வாங்கினேன், என்ன சிக்கன் வாங்குறேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன். அண்டு ஸோ ஒரு ஒரு டேலையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தாங்க. ஸோ அது வந்து மென்டலி, ஃபிசிக்கலி, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய தாட் வைஸ் 2-3 நாளாக நான் வந்து ரொம்ப டவுனாகவே இருந்தேன். ஸோ ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து இதுலேயும் முழுசாக இது பண்ண முடியல, அவளையும் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் டவுன் இருந்தது. அண்டு நாளைக்கு ஃபைனல் டே. ஸோ நாளைக்கு என்ன வெயிட் இருக்கணுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எந்தில் வந்து வெயிட் லாஸ் அதிகமாக ஆகலை. ஸோ எனக்கு இன்ச் லாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வேறு யாராவது ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது சூப்பராக எனக்கு சூப்பராக மோட்டிவேட் ஆகும். நீங்கள் இது பண்ண சிஸ்டர், எனக்கு இது இவ்வளோ குறைஞ்சது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஷார்ட் டேர்ம் கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். 500 subscribers வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக ஒரு லாங் டேர்ம் கோல் பார்த்திங்கன்னா அடுத்த 500 subscribers வரணும். ஸோ 1K subscribers பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ க்ரீன் டீ குடிச்சிட்டு, ஸோ சிக்கனை எப்படி சாப்பிட்றேன், ஸோ நான் தான் சாப்பிட போகிறேன். ஸோ என்ன எந்த சிக்கன் வாங்குகிறேன் அப்படின்றதே உங்ககிட்ட காட்டுறேன்.